மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சரண். மனசுக்கு பிடிச்சது சமைங்க, மனசார சமைங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது சிக்கன் லவர்ஸ்க்கான பெப்பர் சிக்கன். இந்த ரெசிபி ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். அதை எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் அதுக்கு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய மசாலா பொருட்கள்லாம் காட்டுறேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். இந்த வறுபடும் போது ஓரளவுக்கு வாசனை வரும், அது வந்ததும் நம்ம நிறுத்திட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சிக்கன் செய்கிறதுக்கு அதே பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், நெய் இல்லை தேங்காய் எண்ணெய், இது மூணுத்தில் தான் நீங்கள் சிக்கன் பெப்பர் செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 சைஸ் மீடியம் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு 1/2 கேஜி சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம், ஆனால் நான் போனோட தான் சேர்த்துருக்கேன். நான் இதிலே மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கிறதுனால இப்போ மஞ்சத்தூள் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. சிக்கன் வதங்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் சால்ட் போட்டுடலாம். நான் பிங்க் சால்ட் போடுறேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் வதங்கிறதுக்கு 1-5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 1-5 மினிட்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்டோட சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த அரைச்ச மசாலா பவுடர் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். நான் ஏற்கனவே மிக்சி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்து இப்போ வேக விட போகிறேன். 1-15 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ இப்போ 1-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிக்கன் கண்டிப்பாக வெந்திருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இப்படியே தோசை, இட்லி, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். பட் எனக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்க போகிறேன். 1 ஸ்பூன் பெப்பர், 4-5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. இதை போட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போ மூடி போடாமையே நான் ட்ரை பண்ண போகிறேன். இது 5-10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு, எனக்கு இந்த அளவுக்கு பண்ணதே போதும், கரெக்டாக இருக்குது. சிக்கன் நல்லா வெந்தும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போவே மசாலா அரைச்சி போட்டு செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அருமையான பெப்பர் மசாலா ரெடி.
So, இந்த அருமையான pepper chicken பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல கோல் காஃப் இருக்கும்போது இந்த pepper chicken செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எதமா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டவ்வோட சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.